வணக்கம் நேர்களே, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 உங்கள் அனைவரையும் கரைச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து அவர்களின் கலைத்துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சி வித்தியாசமாக அமையப் போகின்றது. கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து கொண்டு பல தகவல்களை வழங்கிய k.s.balachandranனுடைய சிறப்புகள் பற்றி இன்றைய நிகழ்ச்சி பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. நெல்லடி அச்சுவேலி யாரெல்லாம் தத்துவ நீர்வேலி கோபாயா காணம் இல்லாம அண்ணா கொஞ்சம் பின்னாடி. வணக்கம் k.s.balachandran அவர்களே. வணக்கம் ராம் பிரசன். ஆமாம் பாலச்சந்திரன் அவர்களே, உங்களுடைய ஆரம்ப கால கலை உலக வாழ்க்கை பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் கூட நாங்கள் முன்னர் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருந்தோம். உங்களுடைய கலைத்துறை வாழ்க்கையில் உந்து சக்தியாக நீங்கள் இதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இருந்த விடயம் என்ன? என்னுடைய இள வயதிலே எனது ஊரிலே கரவட்டியிலே எங்கள் வீட்டில்தான் அந்த கிராமத்திலேயே முதல் முதலாக வானொலி, அதே போல அதற்கு முன்னதாக கிராமஃபோன் என்ற அந்த கருவிகள் எல்லாம் இருந்தன. எனவே இசையோடும் கலையோடும் நாடகங்களோடும் நான் எனது இளமை காலத்தை கழித்தேன். என்னுடைய அப்பா இந்த நாடகம் இசை என்பனவற்றில் மிகுந்த ஒரு ஆர்வமுடையவர். அதனால நான் சின்ன வயசில் இருந்து நாடகங்கள் கேட்கறதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ இலங்கை வானொலியில் ஒரு நாடகம் விதானியார் வீட்டில் அந்த ஒரு நாடகம் ஒளிபரப்பாகியது. அந்த நாடகத்தில் முக்கிய பாத்திரத்தில் விதானியராக நடித்தவர் பேராசிரியர் காத்தியேசு சிவத்தம்பி. அவரை போல எங்கள் ஊரை சேர்ந்த கே. மார்க்கண்டன் என்ற அந்த கலைஞரன் நடித்தார். அப்போ எனக்கு இவர்களைப் போல நானும் வானொலியில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை எனது இள வயசிலேயே ஆரம்பித்து விட்டது. எனவே தான் நான் என் அப்பாவின் அந்த ஆசை, அவருடைய விருப்பங்கள் என்னுடைய விருப்பமாக மாறி நானும் இந்த வானொலி துறையிலேயோ மேடை நாடகத்துறையிலேயோ திரைப்படத்துறையிலேயோ நுழைய வேண்டும் என்ற ஆசையே எனக்கு வந்தது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றிய ஒருவர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்த காலத்தில் வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் ஒருவருக்கு திறமை இருந்தாலும் அந்த வாய்ப்பை பெறுவது என்பது மிக கடினமாக இருந்தது. எவ்வாறு நீங்கள் அதற்குள் நுழைவதற்கு முற்பட்டீர்கள்? அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது? எங்கள் துணைக்களத்தில் நான் உள்நாட்டு இறைவரி துணைக்களம் என்ற அந்த வருமான வரி திணைக்களத்தில் தான் வேலை செய்தது. நான் அங்கே நடராஜ ஐயர் என்ற ஒரு செய்தி வாசிப்பாளர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அப்போ குதூகலம் என்ற ஒரு இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். அது ஒரு தேர்வு பெறாமலே யாரும் போய் நடிக்கலாம், கொஞ்சம் திறமை இருந்தால் போதும். அப்போ நான் அவரிடம் போய் நான் அந்த வானொலிக்கு வருவதற்கு அதை ஒரு பாதையாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவரை கேட்டேன். இப்படி நான் அந்த குதூகல நிகழ்ச்சிக்கு வரலாமா என்று அவர் என்னை வர சொல்லி அழைத்தார். நான் போனேன். ஆனால் அங்கே உள்ளவர்களில் ஆக வயது கூடினவராக இருந்தது நான் தான். எனக்கு அப்பொழுது ஒரு 21 வயது இருக்கும். அப்போ அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளோடு தான் என்னை நடிக்க விட்டார். அப்போ நடித்து ஒரு கொஞ்சம் ஒரு நினைக்கிற ஒரு வருஷமாக குதூகல நாடகங்களில் நான் நடித்த பிறகு அந்த ஒலி வாங்கியோடு ஒரு சிநேகிதம் வர வேணும். அப்போ தான் நாங்கள் வானொலி துறையை நுழைவது சாத்தியமாகும். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஒலி வாங்கியை எப்படி பயன்படுத்துவது, எப்படி என்னுடைய குரலை அளவாக மட்டுப்படுத்தி தேவைக்கேற்ப பயன்படுத்துவது என்ற விஷயங்களை நான் அந்த காலத்தில் பழகி கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் இதற்கென ஒரு ஆடிஷன், ஒரு பரீட்சை மாதிரி வைப்பார்கள். அதில் மிக பிரபலமான ஜாம்பவான்கள் எல்லோரும் அங்கே பரீட்சகர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஞாபகத்தில் அப்பொழுது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒருவர்.
அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மற்ற அறையில் இருப்போம், அவர்கள் வேறொரு அறையில் இருப்பார்கள். அவர்கள் சொல்வது எங்களுக்கு கேட்கும், நாங்கள் வாசிப்பது அவர்களுக்கு கேட்கும். அப்பொழுது பிரதிகளை கையில் தந்துவிட்டு நடிக்க சொல்லுவார்கள். இந்த பக்கத்தை நடித்து காட்டும், அந்த பக்கத்தில் உள்ள பகுதியை வாசித்து காட்டும் என்று சொல்வார்கள். விதம் விதமாக இருக்கும், அவற்றையெல்லாம் நடித்து காட்டுவோம். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 800-900 பேர் அந்த விண்ணப்பத்தாலும் அது சுருக்கி வந்து இறுதியிலே ஒரு 15 பேரை மட்டில் தெரிந்தெடுப்பார்கள். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன்தான் நான். எனக்கு எந்த விதமான அறிமுகங்களும் அங்கு அவ்வளவு தூரம் இருக்கவில்லை. யாரும் எனக்காக சிபாரிசு செய்யவில்லை. முழுக்க முழுக்க ஏதோ என்னுடைய திறமையை காட்டித்தான் நான் வானொலி துறைக்கு வந்தேன். இந்த காலத்து பொடியல் பாருங்க, வேலை பொல்லாதவங்க கண்டபடி கொழுவக்கூடாது. அண்டைக்கு இப்படித்தான் பாருங்க, ஒருதனோட கொழுவி போட்டு நான் வந்து வேலை ஸ்டைலா ஃபுட்பால்ல நின்றன அவன் ரங்கி போய் கட்டி குட்டி குட்டி அண்டையிலிருந்து பாருங்க, கொழுவுற நாக்கள்ல ஃபுட்பால்ல நிக்கிறது இல்ல, ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டா நான் கொழுவுறதுல வேலை அவதானம். பொதுவாக வானொலி துறையில் பிரகாசிப்பவர்கள் தொலைக்காட்சிக்கு வருகும் பொழுது அவர்கள் பிரகாசிக்க தவறி விடுவார்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பல தளங்களில் ஒரு கலைஞனாக செயற்பட்டிருக்கின்றீர்கள், அது எப்படி சாத்தியமானது? தொலைக்காட்சி துறைக்கு வருவதற்கு முன்னரே நான் மேடை நாடகங்களில் நிறைய நடித்து விட்டேன். எனவே நடிப்பு முகபாவம் காட்டுவது உடல் ரீதியான அந்த மாற்றங்களை உணர்த்துவது எல்லாம் எனக்கு ஓரளவு சாத்தியமாகிவிட்டது மேடை நாடகத்துறையால். அதனால நான் தொலைக்காட்சி துறைக்கு போகிறது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கவில்லை. தொலைக்காட்சி என்கிறது ஒரு மிக சுகமான காரியமாக எனக்கு பட்டது. காரணம் என்னவென்றால், மேடையில் நடிக்கிற போது நாங்கள் தொலைவில் உள்ள ரசிகர்களுக்கு தெரியும்படியாக எங்கள் முகபாவங்களை சற்று மிகையாக காட்ட வேண்டும், எங்கள் அங்க அசைவுகளை சற்று மிகையாக செய்ய வேண்டும். ஆனால் தொலைக்காட்சியில் சிறிய முக அசைவுகளோ முகத்தில் ஏற்படுகின்ற சிறிய மாற்றங்களே உணர்ச்சியை பிரதிபலிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். எனவே தொலைக்காட்சி துறை எனக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை ஆரம்பத்தில் இருந்தே. ஆமாம், ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற விடயத்தை மேற்குலகத்தில் பார்த்திருப்பார்கள், ஆனால் இலங்கையில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் என்று சொல்லலாம். இந்த எண்ணம் அப்படி உங்களுக்கு தோன்றியது? எனக்கு மேற்குலக ஸ்டாண்ட் அப் காமெடியை பற்றி அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை, எந்த விதமான பரிச்சயமும் இருக்கவில்லை. இலங்கை வானொலியிலே கதம்பம் என்ற ஒரு நிகழ்ச்சி, சானா அவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சி, அதில் ஒரு முறை ஒளிப்பதிவுக்காக நாங்கள் போயிருந்தோம். பல கலைஞர்கள் கூடி அங்கே ஒரு மேடையிலே 6 இலக்க கலையகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அது. அப்ப பார்வையாளர்கள் கூட வருவார்கள். அந்த பார்வையாளர்கள் வந்து காத்து கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் பக்கத்து அறையிலே கடைசி முறையாக ஒத்திகையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சானா அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரதிகள் ஒன்றுமே சரியில்லை, இன்று நிச்சயமாக ரசிகர்கள் சிரிக்க போவதில்லை, ஒரு விஷயம் செய்யலாம், நான் ஒரு மணத்தியால அவகாசம் தருகிறேன், எல்லோரும் சென்று உங்களுக்குள் கூடி உங்களுக்குள் எக்ஸ்டெம்போராக தன்னிச்சையாக வசனங்களை உருவாக்கி நடிக்கக்கூடிய சில பிரதிகளை மனதளவில் தயாரித்து கொண்டு வாருங்கள் என்று அந்த பார்வையாளர்களுக்கு ஒரு மணத்தியால கொடுத்து அவர்களை நிலையத்தை சுற்றி பார்க்க அனுப்பிவிட்டு எங்களை அனுப்பினார். எல்லோரும் சென்றோம். எங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவன கண்டீனுக்கு போனோம். எல்லோரும் குழுக்களாக சேர்ந்து கொண்டார்கள். தற்செயலாக என்னவோ நான் தனித்து விடப்பட்டு விட்டேன். வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை, ஏதோ நடந்து விட்டது. அப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். தனியாக ஏதாவது செய்யலாம், அப்படி என்றால் ஒரு பாத்திரமாக இல்லாமல் மற்ற பாத்திரங்களாகவும் நான் மாறி நடிக்க வேண்டும். இந்த பரிச்சயங்கள் எனக்கு மேடை நாடகத்துறை மூலம் இருந்தது. எனவே நானே என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது உடனடியாக யாழ்ப்பாணத்திலே பஸ் நடத்துனர் எனக்கு ஞாபகம் வந்தது. முக்கியமாக 750 என்று நினைக்கிறேன் பஸ்
பாதை, நெல்லியடி பருத்தித்துறையிலிருந்து நெல்லியடி ஊடாக யாழ்ப்பாணம் செல்லும் பாதை. அந்த பாதையிலேயே அந்த பஸ்களிலே நடத்துனர்களாக கண்டக்டர்ஸாக வருபவர்கள் மிக நகைச்சுவாக பேசுவார்கள் எனக்கு தெரியும். எனவே அவர்களை பிரதித்துவப்படுத்துவது போல ஏதாவது செய்தால் என்ன, அவர்கள் செய்வது போல ஏதாவது செய்தால் என்ன நினைத்து கொண்டு ஒரு நீட்டு துண்டிலே குறிப்புகளை மாத்திரம் குறித்து கொண்டு நான் தயாராகினேன். நண்பர் ராஜகோபாலுக்கு உடன் இருந்தவர் இதை சொன்னுடன் அவர் சொன்னார், இதுக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொல்லலாம், அந்த ரூட்டை சொல்லுவார்கள், நெல்லி அச்சுவேரி ஆவலங்கார் புத்தூர் நீர்வேலி கோப்பா யாழ்ப்பாணம் எல்லாம் சொல்லுவார், இதை சேர்த்துக்கொள் என்று அவர் சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு நாங்கள் கலையகத்துக்கு வந்தோம். ஒலிப்பதிவு ஆரம்பமானது. முதலில் எனது நிகழ்ச்சியை சாணவிட்டார் தனியான ஆள் என்றபடியால் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் செய்தேன். மொத்தம் அரை மணித்தியால ஒலிப்பதிவு. மற்றவர்களில் ஒரு குழுவினருக்குத்தான் நாடகம் செய்ய கிடைத்தது. பிறகு அவர்கள் மற்றவர்களுடைய திரும்பி அடுத்த நிகழ்ச்சிக்காக சேர்த்து கொண்டாலும் எனது நிகழ்ச்சி அன்று முக்கியத்துவம் பெற்றது. அதன் பிறகு அது உலகம் எங்கும் என்னை கொண்டு சென்றது என்று சொல்லல. மணி அடித்தது அப்போ உடனே மணி அடிக்கிற கம்பியில குடைய குழவி போட்டு தொங்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறார். கலடும் காணும் குடைய என்னது கூட கூட என்ன ஒழுகாது. இப்ப மணி அடிக்கிற கம்பியில குடைய குழி போட்டு மேன்மார் கூட ஒழுகாதுன்னு சொல்லி கொண்டிருக்க கலடும் காணும் குடைய அணிய கம்பி. ஆமாம், கே.எஸ். பாலச்சந்திரன் அவர்கள் கனடாவிலும் பல படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவார். அந்த ரீதியில் நீங்கள் தாயகத்தில் தொடர்ந்து வாழ்ந்திருந்தால் உங்களுடைய படைப்புகள் எப்படி சென்றிருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் கனடாவுக்கு வந்ததன் பிறகு எழுதிய நாடகங்களில் நமது நாட்டு வாழ்க்கையை பிரதிபலித்த நாடகங்கள் இருந்தாலும் வானொலி தொடர் நாடகம் மனமே மனமே முழுக்க முழுக்க கனடாவில் பிரதிபலிப்பது போல இருந்தது. இது மாதிரி மேடை நாடகங்கள் கூட நிறைய நான் கனடா வாழ்க்கையை பிரதிபலித்து எழுதினேன். இலங்கையில் இருந்தால் இந்த அளவு அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்காது. நாங்கள் இலங்கையில் இருந்து கனடாவை பார்த்தது வேறு விதமாக. நிச்சயமாக அங்கே இருக்கிறவர்கள் கனடாவில் வாழ்பவர்கள் எவ்வளவு சுகமாக வாழ்கிறார்கள், எவ்வளவு தூரம் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே வந்ததன் பின்னர் தான் இங்கே உள்ள அந்த வாழ்க்கையின் சுமை எனக்கு தெரிகிறது. எனவே தான் நான் இங்கே வந்து எங்கோ தொலைவில் நின்ற திரைப்படத்தை எடுத்த பொழுது கனடாவில் வாழும் இளைஞர்கள் படும் கஷ்டங்களை அதில் சொன்னேன். அது இலங்கையில் உள்ளவர்களுக்கு ஏன் அவர்களுடைய பெற்றோருக்கே செலவுகளில் தெரிவதில்லை, அவர்கள் செலவுகளில் தவறாக இங்கே இருப்பவர்கள் மிக சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த விதமான எனது மனதில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு காரணம் எனது படைப்புகளில் அவை வந்ததுக்கு காரணம் நான் கனடாவுக்கு வந்தது தான். இது நான் அங்கே வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இருக்காது. ஆனால் அங்கே உள்ள சோகங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்திருப்பேன். உங்களுடைய எழுத்துறை பற்றி சொல்லுங்கள். எழுதுவது உங்களுக்கு எப்படி அனுபவ ரீதியாக இருந்தது? தொடர்ந்தும் நீங்கள் எழுதி வருகின்றீர்கள். எழுத்து என்பது நான் ஆரம்ப காலத்திலே இலங்கை வானொலியிலே நடிகனாக வருவதற்கு முன்னரே இந்த கதம்பம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சிறு நாடகங்கள் எழுத தொடங்கிவிட்டேன். ரெண்டொரு வானொலி நாடகங்கள் கூட எழுதினேன். மேடை நாடகங்கள் அவ்வளவாக எழுதவில்லை. ஆனால் நான் ஒரு நடிகனாக சுயம்புவாக சில வசனங்களை பேசி நடிக்கக்கூடிய ஆற்றல் ஓரளவு இருந்ததின் காரணமாக ஒரு நடிகனாக பல விஷயங்களை அவதானிக்கின்ற தன்மை இருந்ததின் காரணமாக அந்த அவதானித்ததை எழுத்தில் வடிக்கின்ற ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு வகையில் என்னிடம் ஒட்டி கொண்டது என்று சொல்லலாம்.
ஒரு நடிகன் நிச்சயமாக சூழலில் நடக்கின்ற விஷயங்களை மனிதர்களை அவதானிக்க வேண்டும். அது அவனது நடிப்புக்கு உதவியாக இருக்கும். எனவேதான் அந்த அவதானிப்பு அவற்றை எழுத்திலே பதிவதற்கு எனக்கு வசதியாக போய்விட்டது. நான் அந்த நாட்களிலேயே இந்த நாவலை எழுதினேன். கரையை தேடும் கட்டுமரங்கள். நான் அதிகமாக சிறுகதைகளோ கவிதைகளோ எழுதவில்லை. ரெண்டொரு சிறுகதைகள் பத்திரிகைகளிலே வந்ததை தவிர பெரிதாக எழுதவில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு துணிவுடன் இந்த நாவலை எழுதி நீண்ட காலமாக பிரசுரிக்காமல் வைத்திருந்தேன். 2009 அதை நான் பதிப்பித்தேன். அந்த முதல் நாவலே இந்தியாவிலே எனக்கு ஒரு விருதை, அமுதன் அடிகள் இலக்கிய விருது என்ற விருதை பெற்றுத்தந்தது. இதே போல எனது அனுபவங்களை நான் எழுத்தில் வடிப்பதுதான் அநேகமான எனது எழுத்துக்களாக இருக்கின்றன. கே.எஸ். பாலச்சந்திரன் அவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் நடிப்பு துறையில் அனுபவம் பெற்றவர் என்ற ரீதியில் இந்த கேள்வியை கேட்கின்றேன். பொதுவாக இப்பொழுது இருக்கின்ற தற்காலத்து கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த பிரதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக திரைப்படமாகட்டும் நாடகமாகட்டும் அவர்கள் பிரதி என்பது தேவையில்லை என்று நினைக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நிச்சயமாக பிரதி தேவை. மேடை நாடகத்திற்கோ திரைப்படத்திற்கோ தொலைக்காட்சி நாடகத்திற்கோ பிரதி இல்லாமல் செய்ய முடியாது. காரணம், ஒரு ஒரு தளம் ஒன்று, பலமான தளம் ஒன்று இருக்க வேண்டும். அதன் மேல்தான் ஒரு கட்டடத்தை கட்ட முடியும். எனவே அந்த பிரதியின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி அது ஒரு சிறப்பான தளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த படைப்பு நிச்சயம் வெற்றியடையும். பிரதியின்றி தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியும். அல்லது எழுந்த மானத்திற்கு அந்த கதை போகிற திக்கு கொண்டு செல்ல முடியும் என்று நினைப்பது தவறு. நாங்கள் பல விஷயங்களை அவதானித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் கொண்டு வர முடியும் என்றால் அது தன்னிச்சையாக கட்டற்று சென்றுவிடும். எனவே ஒரு இறுக்கமான கட்டுக்குள் நாங்கள் என்னத்தை சொல்லப் போகிறோம் என்பதை பிரதி வடிவில் தீர்மானித்து கொண்டுதான் ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை. ஒரு நாள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் மணி அண்ணன் கொண்டு வந்து ரெட்டத்தட்டு பஸ்ஸை அடிச்சு போட்டு நிக்கிறேன். நானும் அன்றைக்கு நல்ல ஸ்பெஷலா உடுப்பு போட்டு கொண்டு போய் டக்குப்ப டக்குப்ப டக்குன்னு டிக்கெட் கிழிச்சு கொண்டு நிக்கிறேன். சேன சேனம் கியூல நின்று டிக்கெட் வேண்டது. புதின மியூசியத்துக்கு போன மாதிரி ஒரு கிழவன் ஓடி என்று கியூக்குள்ளால விலத்தி ஓடி என்று தம்பி தம்பி இந்த மேல் தட்டங்க போது கீழ் தட்டங்க போதுன்னு நினைக்கிறேன். மேலும் பல விடயங்கள் பற்றி நாங்கள் அடுத்த வார நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். இதுவரை கலந்து கொண்டமைக்கு கே.எஸ். பாலச்சந்திரன் அவர்களே, உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம். இன்றைய கலைச்சங்கமம் அண்ணர் ரைட் புகழ் கே.எஸ். பாலச்சந்திரனின் சிறப்புகளை தாங்கி வந்தது. நிகழ்ச்சி தயாரிப்பு S.J. ராம்பிரசன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.